வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேஷ்யூர் டிராவல். வழிபாட்டு தலம் மற்றும் சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை கோவிலை பற்றியும் அதனுடைய வழிபாடு முறைகள் பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இப்போ அதை பற்றி பார்ப்போம். கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கே ஒரு சிறப்பாக இருக்கிறது. திருவண்ணாமலையில் மலைதான் இத்தலத்துக்கே மிகப்பெரிய புனிதமாக கருதப்படுகிறது. மேலும் இதை பற்றி பார்க்கணும்னா, திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. இந்த மலையில் உள்ள சித்தர்கள் மற்றும் முனிவர்கள், யானைகள் அனைவருமே இம்மலையில் உள்ள சிவலிங்கத்தை சிவலிங்கமாக கருதி வழிபட்டு வருகின்றனர். இதை பற்றி இன்னும் கூறணும்னா, உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. மேலும் திருவண்ணாமலையில் கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், தெரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரா யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளதாம். இம்மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து கூறியுள்ளனர். இக்கோயிலிற்குள் செல்லும்போது, கிரிவலம் செல்லும்போது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்கக்கூடாது. இதற்குன்னு சில வழிமுறைகள் உள்ளன. நாம் எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறோங்கிறது இக்கோயிலோட மிக முக்கிய ஒன்றாகும். இம்மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும். மேலும் திருவண்ணாமலை கோயிலில் கிரிவல பாதையில் 8 திசைகளுக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கிறதாம். இப்போ அந்த 8 லிங்கத்தோட பெயர்களை பற்றி பார்ப்போம். முதலாவது லிங்கம் இந்திரலிங்கம், இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கம், மூணாவது லிங்கம் யமலிங்கம், நாலாவது லிங்கம் நிருதி லிங்கம், அஞ்சாவது லிங்கம் வருணலிங்கம், ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம், ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம், எட்டாவது லிங்கம் ஈசான லிங்கம். இக்கோயிலுக்கு நம்ம செல்லும்போது இந்த 8 லிங்கத்தையும் வணங்கிதான் செல்லணும். நன்றி, வணக்கம். இந்த சேனலில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதேனும் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.